ஓம் சாய்ராம் சீரடி சாய் பாபா நூற்றி எட்டு நாமாவளி போற்றிகள் ஓம் அல்லா மாலிக் என்றவரே போற்றிவோம் பாபா யோக பயிற்சியில் கை தேர்ந்தவர் கண்ட யோகம் சமாதி முதலியன அவருக்கு கை வந்த கலைகள் பாபாவை ஹிந்து என நினைத்தால் முகமதியனாக காட்சி தருவார் முகமதியனாக நினைத்தால் இந்துவாக காட்சி தருவார் ராமநவமியும் சந்தன குடமும் பாபாவிற்கு ஒன்றே பாபா ஹோமத் தீயை வளர்த்தார் மசூதியில் கோதுமை அரைக்கப்பட்டது சங்கு முழங்கப்பட்டது மணி அடிக்கப்பட்டது அக்னிக்கு அன்னமளித்தல் ஏழைகளுக்கு அன்னமிடல் என எல்லாம் நடந்தது பாபா அல்லா மாலிக் என அடிக்கடி உச்சரித்து வந்தார் ஓம் காலில் சலங்கை கட்டிக்கொண்டு கொண்டு மெய் மறந்து ஆடியவரை போற்றிவோம் பாபா மக்களின் துயர்களைக் கண்டு மனம் கலங்குவார் தன் பக்தனுக்கு துயர் ஏற்கும் ஏற்படும் போது கண்ணீர் வடிப்பார் பக்தன் சந்தோஷமாக இருக்கும்போது அவரும் சந்தோஷமாக இருப்பார் பல துயரங்கள் தன்னை அழுத்தும் போது சலங்கை கட்டி கொண்டு மன நிம்மதிக்காக பல மணி நேரம் ஆடுவார் ஓம் விளக்கேற்றுவதில் அதிக ஆசை கொண்டவரே போற்றிவோம் பாபாவிற்கு விளக்கேற்றுவதில் ஆசை அதிகம் சில கடைக்காரர்களிடம் எண்ணெய் யாசித்து பெற்று விளக்கேற்றுவார் மசூதிக்கு வரும் சிறு குழந்தைகளும் பாபாவோடு விளக்கு ஏற்றி மகிழ்வர் பாபாவிற்கு மண்ணால் செய்த பொருட்கள் அதிகம் பிடிக்கும் பாபா மண் அகல்களை அதிகம் விரும்புவார் விளக்கு ஏற்றியும் அலங்காரப்படுத்தியும் வைப்பதை பாபா மிகவும் விரும்புவார் ஓம் நீர் ஊற்றி விளக்கேற்றியவரே போற்றிவோம் ஒருமுறை வியாபாரிகள் எண்ணெய் தர மறுத்தனர் பாபா எண்ணெய் குவளையில் நீர் ஊற்றி அதை குலுக்கி குடித்தார் பின் நீரை ஊற்றி நிரப்பி அகல் விளக்குகளில் ஊற்றி திரியை போட்டு விளக்கு ஏற்றினார் நீரில் விளக்குகள் பிரகாசமாக எரிந்தது கடைக்காரர்கள் இந்த விஷயம் அறிந்து ஓடி வந்து பாபாவிடம் மன்னிப்பு கேட்டனர் பாபாவிற்கு விளக்கேற்றுவதில் அதிகம் பிரியம் ஓம் பாகவதத்தை கேட்கும் போது கிருஷ்ணனாக தோன்றுபவரே போற்றுவோம் பக்தர்கள் விருப்பப்படும் தோற்றத்தில் தோன்றுபவர் பாபா பக்தர்கள் மனதில் நினைப்பதை செயலில் காட்டுபவர் பாபா பக்தர்கள் பாகவதத்தை வாசிக்கும்போது அவர்கள் கண்களுக்கு கிருஷ்ணனாக காட்சி தருபவர் பாபா நானா சாஹேப் சந்தோர்களுக்கு பண்டரிபுரத்திற்கு வேலை மாற்றினார்கள் பாபாவிடம் கூறிவிட்டு விடைபெறச் செல்லும் போது பாபாவோ பாண்டுரங்கனின் கோயிலில் உள்ள பண்டரிபுரம் செல்லுவோம் என்ற பாட்டை பாடிக்கொண்டிருந்தார் என்னே பாபாவின் கருணை ஸ்ரீராமாயணத்தை வாசிக்கும் போது ராமனாக காட்சியளிப்பவரே போற்றிவோம் ராம பக்தர்கள் ராமாயணத்தை பாராயணம் பண்ணும்போது அவர்கள் மனம் ராமனை காண ஆவல் கொள்ளும் பாபா பக்தர்களின் உள்ளம் அறிந்து அந்த பக்தர்களுக்கு ராமனாக காட்சி தருவார் அனைத்து அவதாரங்களாகவும் பக்தர்கள் கண்களுக்கு புலப்படுவார் ஓம் மனப்பூர்வமாக சரணடைபவனுக்கு தர்மம் பணம் விரும்பியவற்றை அடைவது மோட்சம் தருவேன் என்றவரை போற்றுவோம் பாபாவை முழு நம்பிக்கையோடு ஒருவன் சரணடைய வேண்டும் அவ்வாறு சரணடைந்தவனுக்கு பண கஷ்டத்தை பாபா அறவே நீக்குவார் பாபாவின் பக்தனுக்கு பாபாவன் கேட்டதைத் தருவார் பாபாவின் பக்தனுக்கு மோட்சம் தருவார் அவர் வாழும் காலத்திலேயே பாபா தன்னுடைய பக்தர்களுக்கு கேட்டதை அள்ளி அள்ளி தருவார் இன்றும் பாபா அதைவிட நூறு மடங்கு பக்தர்களுக்கு பலனை தருகின்றார் ஓம் என்னை மனப்பூர்வமாக சரணடைபவன் வீட்டில் எதற்கும் பஞ்சம் இருக்காது என்றவரே போற்றிவோம் ஒரு மனிதன் விரும்புவது செல்வம் கல்வி பாபா இரண்டையும் மனப்பூர்வமாக வணங்குபவருக்கு தருவார் என்பதில் துளியும் சந்தேகம் இல்லை பாபாவை நம்புபவன் பண கஷ்டமோ துணி கஷ்டமோ உண்ண உணவோ பஞ்சமாக இருக்காது கேட்டதை தரும் கற்பக விருட்சம் ஷிரடி சாயிபாபா என்ன வேண்டுமோ நாம் கேட்டால் உடனே நமக்கு அள்ளி தருவார் என்பதில் ஐயமில்லை ஓம் என்னையே நினைப்பவனுக்கு மனச்சாந்தி தருவேன் என்றவரே போற்றிவோம் பீமாஜி என்பவர் காச நோயினால் துன்புற்றார் ஒருவருக்கு நோய் என்பது எதனால் ஏற்படுகிறது என்றால் பூர்வ ஜென்ம கர்மத்தால் மட்டுமே பூர்வ ஜென்ம கர்மம் ஒழிந்தால் மட்டுமே ஒருவனுடைய நோய் தீரும் பீமாஜியினுடைய கர்மம் அழிந்த பிறகு அவரினுடைய நோயும் தீர்ந்தது ஓம் உப்பு தண்ணீரை நல்ல தண்ணீராக மாற்றியவரே போற்றிவோம் ஷீரடியில் தண்ணீர் கஷ்டம் அதிகம் ஷீரடியில் இரண்டு கிணறுகள் மட்டுமே இருந்தது ஒன்று சீக்கிரம் உலர்ந்துவிடும் ஒரு கிணற்றில் தண்ணீர் உப்பாக இருக்கும் பாபா ஒருமுறை சில பூக்களை அதில் போட்டார் உப்பு தண்ணீர் நல்ல தண்ணீராக மாறியது தண்ணீர் பஞ்சத்தை பாபா இவ்வாறாக நீக்கினார் ஓம் சில நேரங்களில் கோபப்பட்டு பின் சாந்தப்படுபவரை போற்றிவோம் மௌசிபா என்ற வயதான பெண்மணி பாபாவின் வயிற்றை வெகு வேகமாக ஒருமுறை அமைக்கிக் கொண்டு இருந்தாள் இதை பார்த்த பிறர் ஏன் இப்படி பாபா வயிற்றை அமுக்குகின்றீர்கள் என கேட்டனர் பாபாவிற்கு கோபம் வந்துவிட்டது வயிற்றில் ஒரு குச்சியை வைத்து அமுக்கி ஒரு முனையை சுமற்றில் வைத்து அமுக்கினார் பிறகு பாபா சாந்தமானார் பிறர் செய்யும் சேவையிலே தலையிடுவது தவறு என்பதை பாபா பக்தர்களுக்கு உணர்த்தினார் ஓம் சாய்ராம் சாயியை பணிக சாந்தி நிலவட்டும்